மயிலாடுதுறை பகுதியில் திடீரென்று பயங்கர சத்தத்துடன் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. சீர்காழி செம்பனார் கோவில் குத்தாலம் என 30 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சத்தம் கேட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். சத்தம் கேட்ட நேரத்தில் வானத்தில் ஜெட் விமானம் சென்றதால் மக்கள் பீதியடைந்தனர். கோவங்குடி கிராமத்தில் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் திடீர் சத்தம் கேட்டதை பார்த்தபோது குளத்து நீர் 10 அடி உயரத்திற்கு மேல் எழும்பியது. மேலே விமானம் பறப்பதை பார்த்து வெடிகுண்டு போட்டுவிட்டனரோ என்ற அச்சத்தில் பதறி ஓடினர். வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். ராணுவ பயிற்சி விமானம் செல்லும் போது ஏர்லாக்கை ரிலீஸ் செய்திருக்கலாம், அதனால் சத்தம் ஏற்பட்டிருக்கும் என அதிகாரிகள் கூறினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நானும் என் ஃப்ரெண்டும் குளத்தில் துணி துவைச்சு குளிச்சுட்டு இருந்தோம் சார். ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு வந்து நம்ம வேடம் வந்து காணாங்குழி சூடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு சார். திரும்பி பார்த்தோன்னே இவ்வளோ சவுண்டு அதிகமாக கேட்குறதுக்குள்ள அடுத்த ஒரு 10 இடத்துல நீட்டாக ஒரே லைனில் 10 இடத்துல வெடிச்சு தண்ணி செதறவும் நாங்கள் பாம்பு வெடிக்கும் சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் எழுந்து ஓடிட்டோம் சார். ஃப்ளைட்டு போய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சார். அப்போல்லாம் மேலே ஃப்ளைட் போயிட்டு வந்து கிராஸ் ஆனிச்சு சார். ஃப்ளைட்லேருந்து பாம்பு போகிறான்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி பார்க்குறோம். தண்ணி 10 இடத்துல வெடிச்சு செதறனுச்சு சார். அதோட ரெண்டு பேரும் எழுந்து ஓடியாந்து அதுக்கப்புறம் தெருவில் எல்லா சவுண்டு கேட்டு எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க சார். இங்கே தண்ணி வந்து ஒரு 10 அடி இது 10 அடி உயரம் இருக்கும் சார். பூமி ஒரே அதர்வாக இருந்தது. பயங்கர சவுண்டு சார். தெருவிலே சவுண்டு கேட்டு அப்புறம் தெருவே ஓடியாந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஓடியாந்து பார்த்தோம். தண்ணி அதுக்கப்புறம் நேரம் மட்டமாக ஆயிடுச்சு சார். ஒரு செகண்ட் அந்த சவுண்டு